ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை மாவில் சிம்பிளாக எப்படி அடை செய்யலாம் அப்படின்னா, வெறும் கடலை மாவு, மற்றபடி அதில் எந்த மாவும் மிக்ஸும் கிடையாது. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இது ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிள் ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத பார்க்குறேன்னு கடலை மாவு நான் ஒரு 100 கிராம்கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு 2 அடை அளவுக்கு கண்டிப்பாக வரும் பெருசாக. அதுக்கு தேவையான அளவு ஒரு பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நைசாக நறுக்கியிருக்கேன். ஒரு சின்னதாக தக்காளி. தக்காளி அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது, போடாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதோட நம்ம சால்ட்டு அப்புறம் மிளகாத்தூள் இது ரெண்டு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். எந்த கலர் பொடி எதுவும் கிடையாது. வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். அதே மாதிரி சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் மிளகாத்தூள், ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன்ட்ட போட்டால் போதும், டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். இதை நம்ம அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கணும். அடை சுடுற பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ நமக்கு வேணுங்கும் போது நம்ம திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை அதில் சேர்த்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் போதும் செய்வாங்க. கெட்டியாக இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும் நமக்கு, ரொம்ப ஹார்டாகவும் வராது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும், சாஃப்டாக. நமக்கு இது மாதிரி இருந்தால் போதும். தக்காளி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க தக்காளி கூட சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி மிளகாத்தூள் வேண்டான்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் செஞ்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து சடனாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சிம்பிளான ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எதை எதுவும் செய்ய முடியலை, சாப்பிட முடியலை அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவசரத்துக்கு நம்ம சடனாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எல்லாருமே செஞ்சிடலாம். கடலை மாவு எல்லா வீட்லேயுமே இருக்கும், வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ தக்காளி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வெறும் கடலை மாவு, வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடை சுடுற மாதிரி தான் நான் கல்லிங்க வச்சுட்டேன். ஸோ இந்த கல்லில் லேசாக எண்ணெய் விட்டுட்டு அடை சுட வேண்டியதான். இது மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம பண்ணலாம், இல்லை அப்படின்னா இது மாதிரி கையை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸோ கையை வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு சைஸ் வந்து நமக்கு கொடுக்கலாம். நைஸாக வேணும்னா நைஸாக, இல்லை கனமாக வேணும்னா கனமாக. ஸோ பாருங்க, இப்போ இது நைஸாக எண்ணெய் விட்டால் போதும். இதை நம்ம மூடி வைக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பக்கம் சுட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு சுட்டெடுக்கணும். அடியில் சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடை வந்து சுட்டுருச்சு. இது மாதிரி உப்பெல்லாம் இருக்கும், நம்ம அது மாதிரி பார்த்தாலே நமக்கு எடுக்க வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியது இல்லை. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணிட்டுருக்கேன். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சடனாக சாப்பிட்டீங்கன்னா பசியும் அடங்கும், டேஸ்ட்டும் இருக்கும், சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ 2வது பக்கமும் லேசாக நம்ம எண்ணெய் விடணும். இது வந்து ஆக்சுவலாக கருவலை, கடலை மாவோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் ப்ரௌனிஷாக. இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். திருப்பி போய் சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன், ஏன்னா உள்ளே கொஞ்சம் மாவு வேகணும் இல்லையா. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா வெந்து வந்துடும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிடும். நமக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சடனாகவே நம்ம 1 நிமிஷத்துலேயே நம்ம குறைச்சி வச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் சுட்டுருச்சு. இந்த பக்கமும் உள் பக்கமும் நல்லா சுட்டு வந்துருச்சு. இது வந்து கடலை மாவோட கலர் தான். அப்படி நம்ம சுடும்போது இது மாதிரி இருக்கும். இது வந்து கருகி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ரெட்டிஷாக தெரியறது என்ன அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அதுதான். மற்றபடி வேறு எந்த கலரும் நம்ம வந்து அதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கலாம், எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் கலர்ஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். பட் இது நேச்சுரலாக இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிருக்கிறதுனால இன்னும் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும் கடலை மாவுக்கு சேர்த்து. அவ்வளோதான், அடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது அடையை சுட்டுட்டேன் பாருங்கள். அந்த மாவுக்கு ரெண்டு அடை எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நல்லா பெருசாக மேலேருந்து லேசாக எண்ணெய் விட்டால் போதும். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. லேசாக நமக்கு சுடுறதுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஏற்கனவே சுட்டது. அந்த அடையை சுட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் பிச்சையும் காட்டுறேன் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு. திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள். எல்லோ கலராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது சுடலையா அப்படின்னா இதுவும் நல்லா சுட்டிருக்கு. திருப்பி போட்டுட்டேன். கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இப்போ கேஸை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் உள் பக்கம் திருப்பி போட்டோம் இல்லையா, அதுவும் இது மாதிரி சுட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் லேசாக அடிப்பக்கம் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கலர் மாறட்டும் அப்படின்னு. எல்லோவாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ இது மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது உடையாது, எதுவும் பண்ணாது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக எல்லார் வீட்லேயுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. சடனாக நமக்கு வந்து பசிக்குது அப்படின்னா எங்கேயும் வெளியில் போகணும், வேறு எதுவும் நம்ம ஸ்பெஷலாக எதுவும் செய்ய முடியல, நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா சட்டுன்னு இந்த மாதிரி மாவு எடுத்து செஞ்சு சாப்பிடுவாங்க. வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேண்டியது இல்லை. இதுவே நீங்கள் கெஸ்ட்டு அது மாதிரி யாருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அது கூட நீங்கள் இது போட்டு செஞ்சு சாப்பிடலாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான கடலை மாவு அடை இன்ஸ்டன்ட் அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சுட்டிருக்குன்னு. மாவெல்லாம் இருக்காது சுட்டிருக்கு. எண்ணெய் அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. சூடான அடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சுட்டாட பார்த்தா கருகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அது கருகலை, ப்ரௌனிஷாக தான் இருக்குது. இதுவும் நல்லா சுட்டிருக்கு. டக்குன்னு பசி வந்துச்சு என்ன செஞ்சு சாப்பிட்லாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பசியும் அடங்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். யாருக்கும் நீங்கள் வந்து அது கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு சுவையான கடலை மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.